சீனாவில் இருந்து பாகிஸ்தானுடைய கராச்சி வரைக்கும் ஒரு கப்பல் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த கப்பலை மும்பை துறைமுகத்தில் இடைமறிச்சு நிப்பாட்டுறாங்க நம்முடைய சுங்கத்துறை மற்றும் கடற்படை அதிகாரிகள். எதனால் நிப்பாட்டினாங்க? கிடைக்கக்கூடிய உளவுத்துறையினுடைய தகவல் அடிப்படையில் அந்த கப்பலுக்குள்ள 22,000 மேற்பட்ட கிலோகிராம் இருக்கக்கூடிய பொருட்கள், அதுவும் நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான். இது தொடர்பான சிஎன்சி மிஷின்ஸ் எல்லாத்தையுமே கைப்பற்றியிருக்காங்க அதிகாரிகள், கப்பலை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். CMACGM அட்டிலா அப்படிங்கிறது தான் அந்த கப்பலுடைய பெயர். இந்த கப்பல் மால்டோ நாட்டினுடைய கொடியோட மும்பை சேவா அப்படிங்கிற அந்த கராச்சியில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு நகருது. இடையில தான் நம்முடைய மும்பையில் அது தடுத்து நிப்பாட்டப்படுது. தடுத்து நிப்பாட்டின அந்த மும்பை துறைமுகத்தில் இருந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த கார்கோ ஷிப்பை நிப்பாட்டி எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்குது. இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஆயுதங்கள்லாம் அதில் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஒன்று பயங்கரமான ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஒரு நியூஸ். இது தொடர்பான டாக்குமெண்டேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எதனால் டிஆர்டிஓ அதிகாரிகள் எதனால் அதை கப்பலை நிப்பாட்டியிருக்காங்க, என்னென்ன சோதனைகள்லாம் நடத்தியிருக்காங்க, சிஎன்ஜி மிஷின்ஸ்லாம் வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த சிஎன்ஜி கணினி சம்மந்தப்பட்ட பொருட்கள், கம்ப்யூட்டர் நியூமரிக் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க, இது தென்கொரியாவில் மேடின் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இத்தாலியினுடைய பயன்பாடு இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் எல்லாமே கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதன் மூலயமா என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இதை அணுசக்திக்கு பயன்படுத்த முடியும், அதே நேரத்தில் ஏவுகணை செய்வதற்கு பயன்படுத்த முடியும். இரட்டை உபயோக பொருட்கள் அப்படிம்பாங்க, அதாவது அணு உலைகள் சார்ந்த விடயங்களுக்கும் பயன்படுத்த முடியும், அணு ஆயுதங்கள் செய்வதற்கும் பயன்படுத்த முடியும். அதற்கான மூலப்பொருட்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்தியன் கவர்மெண்ட் சைடில், டிஆர்டிஓ சைடில் இருந்து அங்கே கிடச்சிருக்கக்கூடிய இந்தியன் சேட்டலைட் சேனல்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. இதை ஹிந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட, இந்தியா டுடே, பிஸ்னஸ் டுடே உள்ளிட்ட செய்திகள் எல்லாமே ஊர்ஜினப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், இது இங்கே இருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு தானே, ஷிப்பு தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க, அதற்கான ஆவணங்கள் எல்லாமே வெளியிட்டிருக்கோம் நம்மளும். சரி, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது தொடர்பாக கண்டிப்பாக நம்முடைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போடப்பட்ட அக்ரிமெண்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தொடர்பாகவும், இதை ரொம்ப கேஷுவலாக ஒரு ஷிப்பில் வந்து அனுப்பிச்சிட முடியாது, ஏன்னா அனுப்பியிருக்கிறது 22,184 கிலோகிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்களை அவ்வளவு எளிமையாக வந்து ஒரு கப்பல்லேருந்து அனுப்புகிறாங்க இன்னொரு நாட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா டீட்டெயில் ரிப்போர்ட் இல்லாமல் அனுப்ப முடியாது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது வாசனார் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது, அதன்படி இரட்டை உபயோக பொருட்களை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடுக்கு எளிமையாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 1200 மெகாவாட் ஒரு வருஷத்துக்கு இந்த தயாரிக்கிறதுக்கான வேலைகளை மட்டுமே வந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அக்ரிமெண்டே கையெழுத்தாயிருக்கு. ஸோ மெகாவா அந்த 1200 மெகாவாட் அளவுக்கு அந்த பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் செய்வதற்கான அக்ரிமெண்ட் சைன் ஆகியிருக்கிறதுனால பாகிஸ்தானில் மட்டும் மொத்த 6 அணு உலைகள் செய்வதற்கான வாய்ப்புகளையும், இந்த ஆண்டு மட்டுமே 2 அணு உலைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளையும் சீனா பாகிஸ்தானோட செய்யப்பட்ட அக்ரிமெண்ட் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 24 பில்லியன் அளவிற்கு, டாலர் அளவிற்கு சைனா பாகிஸ்தானுக்கு கடன் கொடுத்துருக்கு. இந்த கடனை அடைப்பதற்காக இவங்க இந்த இடத்துல எங்களுடைய அணு உலைகளையும் அதற்கடுத்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி தரோன்னு ஏற்கனவே பாகிஸ்தானில் இருந்த அரசு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கு.
அதன் அடிப்படையில் அங்கிருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் தான், அங்கிருந்து வரக்கூடிய மூலப்பொருட்கள் தான் இது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இருவேறு விஷயங்கள் இருக்குது. இதில் மூணாவதாக நான் சொல்லியிருந்தேன்ல இந்த விவாசன்னார் அக்ரிமெண்ட், அது சொல்லக்கூடிய விஷயந்தான் இதில் ஆச்சரியப்பட வைக்குது. இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய அரசியல் சூழ்நிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அங்கே நடந்த எலெக்ஷன், அதற்கு பிறகு நவாஸ் ஷெரீஃபினுடைய கட்சியும் பூட்டோவினுடைய கட்சியும் ஒன்றாக சேர்ந்து சில சுயேட்சைகளையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு ஆட்சியை கைப்பற்றக்கூடிய முயற்சி. நவாஸ் ஷெரீஃபினுடைய மகள் மரியம் ஷவாஸ் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபுக்கு சீஃப் மினிஸ்டராக நியமிக்கப்பட்டிருக்காங்க 50 வயதில். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இம்ரான்கான் தனது தேர்தல் விதிமீறல்கள்லாம் இருந்தாலும் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியாமல் சிறையில் இருக்கார் அப்படிங்கிற தகவலோட பாகிஸ்தானில் அடுத்த பிரைம் மினிஸ்டர் வந்து நவாஸ் ஷெரீஃபினுடைய சகோதரர் ஷிபாஸ் ஷெரீப் தான் வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவலும், அதற்கான காலங்கள்ங்கிறது ரொம்ப நெருங்கிருச்சுங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசு பொருளாக மாறியிருக்கு. நாடாளுமன்ற சபை கூடினப்போ கூட இம்ரான்கானுக்கு ஆதரவான பதாகைகளை ஏந்தியிருக்காங்க. இப்படி ஸ்திரத்தன்மையற்று நிலையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடாளுமன்றமாகட்டும், பாகிஸ்தானுடைய அரசியல் சூழல் இப்படி இருக்கும்போது சைனா இப்படி ஒரு நிகழ்வை நடத்தியிருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. சைனா நம்முடைய இங்கே அருணாச்சல பிரதேசத்தில் ஏகப்பட்ட வீடுகள்லாம் கட்டி முடிச்சிருக்காங்க, அத்துமீறலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் சில சிறப்பான சம்பவங்களையும் செஞ்சு முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விவிஎம் பாயிண்ட், துடிப்பு மிக்க கிராமங்கள் சிலதை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய பிளானு. அந்த வகையில் சீம தரிசனம் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராஜெக்டினுடைய பேர், சீம தரிசனம் அப்படிங்கிறது. ஸோ நிறையா குடியேற்றங்களை எப்படி வந்து அருணாச்சல பிரதேசத்துடைய எல்லையில் சீனா வந்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்முடைய நாடும் வந்து அங்கே குடியிருப்பு வாசிகளையும் சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய வேலைகளையும் அங்கே பெரிய அளவில் செய்யணுங்கிறது தான் இந்தியாவினுடைய திட்டம். அதனால தான் ஜம்மு காஷ்மீர் ஏரியாவில் வந்து நம்ம இப்போது சுற்றுலா மேம்படுத்தியிருக்காங்க, மெட்ரோ ட்ரெயின் விட்டுருக்காங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருனாலும் அந்த இடத்துல போய் நிலம் வாங்கலாங்கிறத கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இன்னொரு புறம் அருணாச்சல பிரதேசத்தில் சீனா வீடு கட்டுறதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நாமளும் அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இலவசமாக வீடு கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே சீனா எல்லை இந்திய எல்லைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த வாசனார் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. அணு ஆயுத பரவல் தடை சட்டம் NST அப்படிம்பாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அணு ஆயுதங்களுக்கான சப்ளையர் குரூப் NSG அப்படிம்பாங்க. இந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் இந்தியா கையெழுத்து போடலை. இதில் கையெழுத்து போடாததுனாலேயே NSG நம்ம உறுப்பினர் ஆக முடியல. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடு தான் சைனா. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது, சைனா கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததுங்கிறதுனால பாகிஸ்தானுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, NSG நம்ம உறுப்பினராக இல்லை அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவிலான பிரச்சனை. 1970 தொடக்க காலகட்டத்தில் நம்ம அணுகுண்டு சோதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்தோம். பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செஞ்சப்போ கூட வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொன்னோம். இதன் காரணமாக நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்களும் வந்துச்சு, பொருளாதார தடை விதித்தாங்க, அதெல்லாம் தாண்டி இந்தியா வெளியில் வந்ததுங்கிறதுலாம் வேற கதை. இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த அக்ரிமெண்ட் தான். இந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரெட்டை பொருட்களை கொண்டு செல்வதற்கான அனுமதி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனுடைய தலைவராக NSG இப்போதைய தலைவராக யார் இருக்கானா, பிரேசில் நம்ம லூலா தி செல்வா அவர் தான் இப்போதைக்கு தலைவராக இருக்கார் இந்த NSG. ஸோ அணு ஆயுதங்களை கொடுக்கறதுக்கான உத்தரவை யார் இப்போ இனிமேல் பிறப்பிப்பாங்கன்னா பிரேசில் தான் பிறப்பிப்பாங்க. ஸோ யார் யார் எவ்வளவு வச்சுருக்கலாம், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு பிரேசில் தான் தீர்மானிக்கும். ஸோ NSG இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேசில்கிட்ட சைனா இதற்கான அங்கீகாரத்தெல்லாம் வாங்கியிருக்கா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க். ஏற்கனவே போடப்பட்ட அக்ரிமெண்ட்லாம் வச்சுருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லி சைனா எளிமையாக கை நீட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மும்பை கப்பல் கூடிய விரைவிலேயே பாகிஸ்தானை நோக்கி எந்த விதமான தடையும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பை இந்த அக்ரிமெண்ட் ஏற்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, ரெட்டை பயன்பாட்டுக்கான பொருட்களை அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அக்ரிமெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, ஆள் இல்லாத விமானங்களை அந்த இடத்துல வந்து வச்சுருந்தாங்கன்னா அதை மட்டும் தடுத்து நிப்பாட்டுவதற்கான அதிகாரம் இந்திய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கும் DRDO அதிகாரிகளுக்கும் இருக்குது. அதே நேரத்தில்
இந்த 20,000 கிலோகிராம் சொல்லியிருந்தேன்ல, அந்த மூலப்பொருட்களாகட்டும், அணு ஆயுதங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, ஏவுகணைக்காக தயாரிக்கப்பட வேண்டிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அணு உலைக்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, இது என்ன காரணம் வந்து அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்னாலும் அதை இந்தியன் கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு தான் போயாகணும். மாறாக ஆளில்லாத விமானங்கள் மட்டும் அங்கே ஒரு ப்ராடக்டாக இந்த இடத்துல வச்சுருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த கப்பலில் கார்கோ ஷிப்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஆளில்லாத விமானங்கள் முழு பொருட்களும் வந்து இருந்ததுன்னா மட்டும்தான் அதை மட்டும் நிப்பாட்டுவதற்கான வாய்ப்பு மட்டும்தான் இந்தியாவுக்கு இருக்கே தவிர, பாகிஸ்தானுக்கு சீனாவினுடைய அந்த மால்டோ கப்பல் எளிமையாக கடந்து போய்விடும்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரியான டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.